வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி வானிலை நிலவரம் இன்று அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வுநிலை இலங்கைக்கு தெற்கு புறத்திலிருந்து நில நிலநடுக்கோடு வரைக்குமே நீடித்து காணப்படுகிறது இதன் காரணமாக இலங்கை மீது இருந்ததன் காரணமாக நேற்று அறவே மழை இல்லாமல் இருந்தது இன்று அதாவது சற்று காற்றை ஈர்க்கும் வகையிலே செயலிழந்திருந்தாலும் அது நேற்று எதிர்பார்த்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறியோ அல்லது மன்னார் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா சந்திக்கும் இடத்தில் ஒரு தீவிர ஒரு ஈர்ப்பாக ஒரு ச ஒரு காற்று சுழற்சியாக அதாவது இருந்து கொண்டு தீவிரமாக சென்னை வரைக்கும் மேற்கும் அன்று எதிர்பார்க்கப்பட்டது வீக்காக தான் இருக்குது இருந்தாலும் இதே நிலை நாளையும் நீடிக்கும் இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை பெய்தது குற்றாலம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம் பகுதியில் இன்று குளிக்க தடை விதிக்கும் அளவிற்கு வெள்ள குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு சதுரகிரி மலைப்பகுதியிலையும் மழை நாம் எதிர்பார்த்தது போலவே சென்னைக்கு ஒரு மிதமான லேசான நினைக்கும் மழை மட்டுமே கொடுத்தது ஆனால் அந்த திருவள்ளூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி தருமபுரியோட வடக்கெல்லாம் அறுவை மழை இல்லை தயவுசெய்து வருத்தமோ கவலையோ பட வேண்டாம் ஆனால் இதெல்லாமே இடைக்காலமே பொதுவாக ஒரு புயல் காற்றழுத்த தாழ்வு நிலைகள்லாம் இப்படித்தான் அமைவிடத்தை மாற்றும் பொழுது அமைப்பை மாற்றும் பொழுது பெரிய அளவிலே மழை பெய்யும் இடத்தையும் மாற்றி அமைத்துவிடும் அதன்படிதான் இப்படி அமைந்தது இந்த நிலை நாளையும் இதே வானிலை நாளையும் நீடிக்கும் நாளை டெல்டாவிற்கும் தென் தமிழகத்திற்கும் இதே மாதிரி அதாவது கடலூரிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இதே வானிலை தென் தமிழகம்னா கொஞ்சம் அது மதுரைக்கு தெற்கே கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை இங்கேலாம் அப்படி தூரும் நனைக்கும் மழை மற்றும் நாளையோட முடிவடைந்து விடுகிறது இந்த மழை அடுத்த மு அதாவது மீண்டும் அனைவருக்கும் அதாவது ஏற்கனவே இப்பொழுது வயலில் அதாவது டெல்டா மாவட்டத்திலையோ அல்லது ஏதோ ஒரு சோர்ஸில் நீங்கள் உங்கள் வயலில் தண்ணீர் இருந்தால் தயவு செய்து வடியை விட்டு விடாதீர் தேக்கி வைத்து விடுங்கள் அடுத்த மழை ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட அந்த அந்த ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் அல்லது சிறுபையில் தென் தமிழகத்திற்கு வரும் என்ற எதிர்பார்க்கப்பட்டது ஏற்கனவே நீண்ட நாள் அதாவது கடந்த சில நாட்களாகவே சில நாட்களாகவே ஒரு வாரமாகவே நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் அது வரத்தில் தடை ஏற்பட்டிருக்கிறது அதாவது வியட்நாம் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பிருப்பதன் காரணமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தது அங்கே நின்று அதனுடன் இணைந்து காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாற இருப்பதன் காரணமாக முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வரக்கூடியது தடைபெற்றிருக்கிறது இருந்தாலும் அதே வெ வெப்பநிலை அதே வானிலை அதே வெப்ப கடல் வெப்பநிலையும் சரி தரை வெப்பநிலையும் சரி தென் மாவட்டங்களிலும் இலங்கையை ஒட்டியும் நீடிப்பதன் காரணமாக மேலும் ஒரு வாரம் அதாவது வாரம் ஒன்று வரும் என்று கூறியிருந்தோம் அதன்படி முப்பத்தி ஒன்று வரவில்லை என்றால் அடுத்தது ஏழாம் தேதி வரும் ஏழு எட்டு தேதிகளிலே வரும் ஒருவேளை அந்த அந்த வியட்நாம் அருகே இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் செயலிழக்கவோ கரை கடந்தும் அதோட அதோட பணியை முடிக்கவோ தாமதம் ஏற்பட்டால் ஒரு இரு நாள் தாமதமடையலாம் அப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிக்குள் நிச்சயமாக வந்துவிடும் ஆக பொங்கலுக்கு முன் நல்ல மழை இருக்கிறது என்று அர்த்தம் பொங்கலுக்கு முன் உறுதியாக சென்னை கூட அதாவது சொல்லுவாங்க ஏன் சார் சும்மா சும்மா சொல்லி சென்னை சென்னைன்னு சொல்லி எங்களுக்கு மழையே இல்லை சார் வருந்துறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கல்லூரி மாணவர்கள்லாம் மோசமாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க மழை இல்லாததுக்கு எதுக்கு சார் வானிலை அப்போ நான் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும் மழை எப்பொழுது பெய்யும் என்று தெரியும் அதற்கே சொல்கிறேன் நிச்சயமாக அதாவது தற்பொழுது நிலநடுக்கோட்டை பகுதியிலிருந்து மகர ரேகைக்கு சென்ற சூரியனின் குத்துக்கதிர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நேற்று முன்தினம் அது தென்கோடி உச்சபட்ச தென் தெற்கே பிரவேசிக்கும் அந்த மகர ரேகைக்கு சென்று விட்டது இது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ஒரு வாரத்துக்கு அங்கே நீடிக்கும் அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று பொங்கலுக்கு பிறகு அது மெல்ல வெப்பநிலை அதாவது நம்மளுடைய நிலப்பகுதி வெப்பநிலையும் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பநிலையும் மெல்ல உயர்த்தும் இரவு நேரங்களில் குளிர் இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாகும் வரும் நாட்களிலே அதன் காரணமாக மழைக்கு சாதகம் ஏற்படும் நிச்சயமாக ஜனவரியிலே பொங்கலுக்கு முன் ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது சிறுபயில் வருவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது மழை எந்த அளவுக்கு கொடுக்கும் என்பதில் தான் பிரச்சனை என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நெருங்கும் பொழுது மட்டுமே அதனுடைய அமைப்பை சொல்ல முடியும் தற்பொழுது பார்த்திங்கன்னா பனிப்புயலானது அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து தற்பொழுது காஷ்மீர் அதற்கு மேற்கே பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது அதை தாண்டி அது கிழக்கு நோக்கி நகர்ந்து இன்று நேபாளத்திற்கு வடக்கே அதாவது உத்தரகாண்டுக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்கிறது இப்படி இது இருக்கிற அமைவிடம் இங்கே ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது இந்த காற்று சுழற்சிக்கு அதாவது நிலநடுக்கோட்டை இந்தியப் புறங்களில் ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது இந்த காற்று சுழற்சிக்கு அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து அதாவது பனிப்புயிலிருந்து காற்று வருகிறது இதன் காரணமாகவே டெல்லி குளிர் குளிர் இருக்கிறது அதாவது ஒரு இடத்துல பனி இருக்கும் பலிர பனி இருக்கும் பொழுது காற்று வந்து அது குளிராக மாறும் இது இயற்கை இதன் காரணமாகவே அந்த டெல்லி மற்றும் உத்திரப்பிரதேசம் பீகார் மற்றும் ஒடிசா வழியாக சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வழியாக அந்த காற்று வங்கக்கடலின் ஒடிசா கடல் பகுதிக்கு இறங்கி வர்றதன் காரணமாக நம்முடைய மழையும் குறைவாக இருக்கிறது மேகமூட்டத்திற்கு ஏற்ற மழை கொடுக்காததற்கும் காரணம் இந்த புயலிலிருந்து காற்று அதாவது காற்று இங்கே ஈர்க்கப்படுவதனால அங்கிருந்து வரக்கூடிய குளிரலை காரணமாகவே குளிர் காற்று வீசுகிறது டெல்லியில் டெல்லி இந்த வருஷம் அதிகமான குளிர் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இது இருக்கத்தான் செய்யும் இது இன்னும் ஒரு இரு நாள் மட்டுமே நீடிக்கும் அடுத்த தாழ்வு நிலை வரும்போது தான் மீண்டும் குளிராக அமையும் அதுவரை உறைபனி மூடு பணி இப்படித்தான் இருக்கும் குளிர் வர குளிர் அலை குளிர் காற்று வீச வேண்டுமென்றால் வங்கக்கடலிலே ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் அங்கிருந்து இருக்கக்கூடிய காற்று குளிராக அங்கு வீசும் ஆகவே இந்த வெப்பநிலை நிச்சயமாக படிப்படியாக அதிகரிக்கும் பிப்ரவரி பிறந்ததும் நான் ஜனவரியில் இல்லை என்று சொல்லவில்லை ஜனவரியிலும் மூன்று நிகழ்வுகள் இருக்கின்றன குறைந்தது இரண்டு நிகழ்வுகள் கண்டிப்பாக ஜனவரியில் இருக்கும் அது சென்னைக்கு மழை கொடுக்குமா என்பது வேலூருக்கு மழை கொடுக்குமா கிருஷ்ணகிரிக்கு மழை கொடுக்குமா என்பது சந்தேகம் இருக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மழை நிச்சயமாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் டெல்டா தென்தமிழகத்திற்கு மல்ல நல்ல மழை இருக்கிறது ஜனவரியிலும் மூன்று நிகழ்வுகள் வரும் பிப்ரவரியில் கண்டிப்பாக நான்கு நிகழ்வுகள் வரும் மார்ச்சில் நான்கு நிகழ்வுகள் ஏப்ரலில் நான்கு நிகழ்வுகள் மேயில் மூன்று நிகழ்வுகள் இருக்கின்றன இதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும் நல்ல மழையை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும் ஆகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் வடகிழக்கு பருவமழை முடிந்ததாகவே தெரியாது ஆனால் வானிலை ஆய்வு நிலையம் இதை குளிர்கால மழை என்று கூட அறிவிக்கலாம் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து விட்டது இது குளிர்கால மழை என்று கூட அறிவிக்கலாம் ஆனால் எது எப்படியோ மழை இருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் இந்த ஆண்டு கோடையில் ஒரு மழை இருக்கும் கோடையில் ஒரு மழைக்காலமாக ஏப்ரல் மே இருக்கும் மே இப்போ கடைசி வாரத்திலிருந்து ஜூன் ஒரு கோடை காலமாக இருக்கும் இந்த ஆண்டு ஜூன் ஒரு கோடை காலமாக இருக்கும் இப்படி நாம் வானிலை அறிக்கையை நீண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே இப்பொழுது இதை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன் நீங்கள் நம்புவதும் நம்பாததும் அது உங்கள் விருப்பம் ஏனென்றால் பல்வேறு வானிலை தகவல்களை கேட்டு கேட்டு உங்களுக்கு நம்பிக்கை எடுந்திருக்கிறீர்கள் ஆகவே வானிலையும் அப்படித்தான் அமைந்துவிட்டது இப்படி போன்ற ஒரு ஒர்ஷ்டான வருஷம் நான் பார்த்ததில்லை இப்படி அறவே மழை கொடுக்காத புயல்களெல்லாம் இப்படி இந்த ஆண்டு தான் புதுமையாக இருந்திருக்கிறது நிச்சயமாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் நான் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மழை இருக்கிறது கோடை ஒரு மழைக்காலம் ஆனால் மழை நீரை சேகரிக்க வேண்டும் நிலத்தடி நீரை சிக்கனமாக உறிஞ்ச வேண்டும் உறிஞ்சும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் இதுவே நம் தாரக மந்திரமாக தொடர்ந்து மனதில் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் நன்றி